வணக்கம். நிறைய பேர் யூனிக்கான பிஸ்னஸ் ஐடியா இருந்தால் மட்டும்தான் பிஸ்னஸில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அது அவசியம் கிடையாது. நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸ்லேயே ஏதாவது ஒரு சின்ன புதுமை இருந்ததுன்னா போகும், கட்டாயம் உங்களால் மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும். அதுக்கான உதாரணம் தான் மீஷோ. பொதுவாக நம்ம வந்து இகாமர்ஸ் போர்ட்டல் அப்படின்னு சொன்னாலே உடனே நம்ம ஞாபகத்துக்கு வருது அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட். இந்த அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் யார் வந்து பொருட்களை விற்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரர்ஸ், பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ரீட்டெயிலர்ஸ், இவங்களாம் தான் பொருட்களை லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அமேசானுடைய டார்கெட்டட் ஆடியன்ஸ் அப்படின்றது இந்த செட் ஆஃப் பீப்புள் தான். ஆனால் மீஷோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட டார்கெட்டட் ஆடியன்ஸாக சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸையும் அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃபையும் இவங்க வந்து டார்கெட் பண்ணுறாங்க. மீஷோவில் வியாபாரிகள் தங்களுடைய பொருட்களை லிஸ்ட் பண்ணலாம். இதில் இந்த ஹோம் மேக்கர்ஸ் அண்டு சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் ரீசெல்லராக ஜாயின் பண்ணலாம். மீஷோவில் லிஸ்ட்டாக இருக்கக்கூடிய பொருட்களில் தங்களுக்கு எந்த பொருட்கள் பிடிச்சிருக்கோ அதை எடுத்து தங்களுடைய சோஷியல் மீடியாவில், அதாவது இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இந்த மாதிரி இடங்களில் இந்த ரீசெல்லர்ஸ் பொருட்களை ப்ரொமோட் பண்ண முடியும். அதை பார்த்துட்டு வாங்கக்கூடிய அந்த சேல்லேருந்து இவங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். ஸோ இதன் மூலயமா நிறைய ஹோம் மேக்கர்ஸ் பணம் சம்பாதிக்க ஆரம்பித்தாங்க, வறுமையும் விலக ஆரம்பிச்சுது. இன்னைக்கு மீஷோவுடைய மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமார் $5 பில்லியன். இந்த நிறுவனத்தில் 2019 ஃபேஸ்புக் நிறுவனம் கிட்டத்தட்ட $25 மில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஃபேஸ்புக் மட்டும் கிடையாதுங்க, பல பெரிய நிறுவனங்கள் இந்த மீஷோவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இன்னைக்கு மீஷோ மிகப்பெரிய ஒரு நிறுவனமாக வளர்ந்து நின்றுட்டுருக்கு. இந்த விஷயத்தை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளும் மீஷோ மாதிரி ஏதாவது ஒரு சின்ன யூனிக்னஸ் நம்மளோட பிஸ்னஸில் ஆட் பண்ணோம்னாலே போகும், நம்மளும் மீஷோ மாதிரி மிகப்பெரிய சிகரங்களை அடைய முடியும்.